வணக்கம் நேர்களே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையிலே இன்றைக்கும் நிறைய பரிகார பலன்கள் அது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியா நமக்கு இருக்க சந்தேகங்களை பத்தி சார் கிட்ட கேட்டு அதுக்கான விடை என்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத்புருட்ராஜ் தீமகே தந்தோ தந்தி பிரேட்சோதயா ஓ ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராம்சரன் நம்மளோட நிகழ்ச்சியில பாத்துட்டு நிறைய பேர் வந்து உங்களுடைய ஜாதகத்தை கிட்ட காட்டணும் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய முழுமையான பலன்களை பத்தி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க நிச்சயமா கிட்ட நீங்க தொலைபேசி மூலயமாவே ஜாதகத்துல உள்ள பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா கிட்ட நீங்க பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தான் சார் கிட்ட நீங்க வந்து பேச முடியும் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தினந்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி பரிகார பலன்கள் மற்றும் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாக தவறாம பாருங்க சார் கிட்ட பேசலாம் சார் இன்றைக்கான கேள்வி என்னவா இருக்க போதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விதான் சார் நான் கேட்க போறேன் ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் விரும்பி வந்து கேக்கக்கூடிய ஒரு கேள்விகள் தான் நான் கேட்க போறேன் ஏன்னா எப்பவுமே ஒரு ஃபேமிலின்னு எடுத்துட்டா திருமணம் பண்ணி வைப்பாங்க அவங்களோட பிள்ளைங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்ச நாள் அந்த மேரிட் லைஃப் வந்து நல்லா ஹாப்பியாக போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே இருக்கும் இன்ஃபேக்ட் லவ் மேரேஜ் பண்ணவங்களே நிறைய சண்டை போடுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈகோ கிளாஷ்னால தான் நிறைய பிரச்சனைகள் வருது வந்து ஹஸ்பண்ட் நம்ம பேச்சை கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து நம்ம தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இப்போ ஒரு ஆகட்டும் இல்ல மனைவி ஆகட்டும் அவங்களை வந்து கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார் ஆன்மீக ரீதியா இதுக்கான பதில் என்ன சார் பொதுவாக கணவன் மனைவி மட்டும் இல்ல தன்னுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லோருமே ஆணாக இருந்தாலும் பெண்ணா பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய பேச்சு தான் அடுத்தவங்க கேட்கணுங்கிற எண்ணம் இயல்பாகவே இருந்துட்டு இருக்கும் இது ஒரு இயல்பு இது நம்ம தவறு எடுத்துக்க முடியாது ஒன்று ரெண்டாவது கணவன் மனைவியிடையே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறத விட தான் சொல்வதை தான் கணவர் கேட்கணும் அல்லது கணவர் சொல்வதை தான் தான் கேட்கணுங்கிற எண்ணம் வந்து அதிகமாக இருக்கிற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குடும்பத்தில் வந்து யாரோ ஒருவருடைய அதிகாரம் இருந்தது அப்படின்னாலோ யாரோ ஒருவருடைய ஆலோசனை இருந்தது அப்படின்னாலோ ஆலோசனை அப்படிங்கிறது ஆளாளுக்கு சொல்லலாம் ஆனால் அதை வந்து அந்த ஆலோசனையை வந்து நம்ம பலப்படுத்தி பாகுபடுத்தி அதை வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு ஆலோசனை தான் பயன்படும் அந்த வகையில் குடும்பத்தில் வந்து பெரியவங்க இல்லாத குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு ஆலோசனை சொல்வதற்கோ அல்லது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பயன்படுத்துவதற்கெல்லாம் கணவன் மனைவி இருவரிலேயே அது கணவர் அறிவாளியாக இருந்தாலும் பரவாயில்ல முட்டாளாக இருந்தாலும் பரவாயில்ல அவர் சொல்றதை நம்ம கேட்கணுங்கிற ஒரு மதிப்பு இருந்ததுனால அந்த குடும்பம் மிகப்பெரிய அளவுக்கு பகோனதமாக வரும்கிறது பொதுவான விதி பொதுவாகவே இது வசியம் அப்படிங்கிற வார்த்தைக்கே வாழ்க்கையில் இடம் கிடையாது வியாபாரத்துலேயோ தொழிலில் வேணால் வசியம் அப்படிங்கிற விஷயத்தை ஏதோ ஓரளவு எடுத்துக்கலாம் வசியத்துக்கு அந்த மந்திரம் மண் இந்த மந்திரம் மண் இந்த கலசவிங்கிறதெல்லாம் வந்து ஏற்படையது கிடையாது வாழ்க்கை என்ற விஷயத்தில் வசியத்துக்கு இடம் கிடையாதுங்க அந்த வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே பரஸ்பரம் ஒற்றுமை பரஸ்பரம் அன்பு அல்லது பரஸ்பரம் விட்டு கொடுக்கக்கூடியது விட்டு கொடுத்தவங்க கெட்டுப்போனதில்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதனால கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்

சடங்குகளை வரக்கூடிய விதியா இருந்துகிட்டு இருக்குது இந்த வசியம் சம்மந்தப்பட்டது விதி சம்மந்தப்பட்டது பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறத விட பொதுவாகவே நீங்கள் கனத்த இதயத்தோடு வருகிற கணவனுக்கு சிரித்த முகத்தோடு வரவேற்பு கொடுத்தாலே போதுங்க அது வாழ்க்கை முழுவதும் மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்ருக்கும் எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி வசதியாக இருந்தாலும் சரி வசதி இல்லாவிட்டாலும் சரி இந்த பல்வேறு துன்பங்களில் கணவர் வரும் பொழுது பல்வேறு சங்கடங்களில் கணவர் வரும் பொழுது பல்வேறு சங்கடங்களை சந்திச்சிட்டு அந்த சங்கடங்களுக்கு தீர்வு அப்படிங்கிறத வந்து மனைவி விட மிக பெரிய அளவுக்கு படித்தவங்க ஆலோசனை சொல்றவங்க இருந்தாலும் தன்னுடைய மனைவி கேட்ட சொல்லலாம் என்ன வர்றார் பார்த்தியா அந்த அந்த வந்து ஒரு நல்ல ஆறுதல் கொடுத்தாலோ அல்லது நல்ல சிரித்த முகத்தோடு வரவேற்றுக்கிட்டாலோ அவர் செய்யக்கூடிய விஷயம் வந்து கிருக்குத்தனமாகவே இருந்தால் கூட சிறப்புத்தனமாக இருக்குதுங்கிற விஷயத்தை மனைவி சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதுங்க அந்த குடும்பத்தில் நிச்சயமாக ஒற்றுமையும் இருந்துட்டு இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற வசியம் அப்படிங்கிறத விட வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய மதிப்பும் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது பொதுவான விஷயம் அதே மாதிரி மனைவி வந்து நிறைய பேர் வந்து காதல் திருமணம் சொன்னீங்க இல்லையா காதல் திருமணம் பண்ணவங்க கூட பிரச்சனை வருது அப்படிங்கிறது ஏன் காதல் திருமணம் பண்ணவங்க கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா காதல் அப்படினாலே ஒருவருக்கொரு கொடுத்து போறது உலகத்தில் எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும் எவ்வளவு பெரிய அழகு இருந்தாலும் என்னோட பிரச்சனை போல உண்டுமா என்னுடைய மனைவி போல உண்டுமா அப்படின்னு தன்னுடைய மனைவி மட்டுமே தன்னுடைய கண்ணுக்கு அழகாக தெரிவது தன்னுடைய கணவர் மட்டுமே தன்னுடைய கண்ணுக்கு அழகாக தெரிவது இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுதான் காதல் அப்படிங்கிறது ஆனால் நிறைய பேர் வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா காதலித்தவரை கல்யாணம் பண்றது அப்படிங்கிறத விட காதலுக்காக தூது போன பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடிய அவலமும் இந்த காலத்தில் இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்கனால தான் இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறவங்க வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க அதாவது பொதுவாகவே காதல் அப்படிங்கிறது தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பெரியவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே நல்லவங்களாக இருக்கிறவங்க தான் காதல் பண்ணுறாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பணிவோடு சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் நீங்கள் பக்குவத்தோடு ஏற்றுக்கிட்டு ஆகணும் நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்குது இந்த பையன் நல்ல பையனாக இருக்குது இந்த பொண்ணு இப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணும்னு நினைக்கல இந்த பொண்ணு இந்த மாதிரி வந்து ஒரு பையனை வந்து விரும்பும் நினைக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னால் அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கும் நாலு பேர்த்தோடு சேர்ந்து கும்மாளம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிட்டு வீட்டில் சொல்கிறவங்களை கல்யாணம் பண்ணுறதை விட அதாவது பப்ளிக்காகவே நம்ம ஒருத்தரு தான் பேசணும் அவரை கல்யாணம் பண்ணி காட்டணுங்கிற ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கமான நேர்மையான நிறைய பேர் தான் காதல் சம்மந்தப்பட்ட வலையில் சிக்கிறாங்க அப்படிங்கிறத உண்மையான விஷயம் அந்த ஒழுக்கமானவர்களுக்கு நல்லவர்களுக்கு அதே மாதிரி ஒழுக்கமான நல்ல வரன் கிடைக்கும் பொழுதோ நல்ல மனைவி கிடைக்கும் பொழுதோ தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுறாங்க அப்படிங்குற உண்மையான விஷயம் அறகுறையாகவோ ஆடம்பரத்துக்காகவோ வருகிற காதல் வந்து பார்த்திங்கன்னா காதல் பண்ணும் பொழுதே நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி போடணும் போடணும் அல்லது யூடியூப்ல இந்த மாதிரி போடணும் நம்ம பெரிய சாதனை செஞ்ச மாதிரி காட்டிக்கணுங்கிற எண்ணத்தில் வந்து ஒரு மமதையோடு உங்களுடைய உங்களுடைய விவரத்தை வந்து நீங்கள் வீணா பண்ணிக்கிட்டு காதல் பண்ணுறது அப்படிங்கிறது காதல் பண்ணதுக்கப்புறம் தன்னுடைய பக்கத்து வீட்டில் வந்து பைக் வாங்கிட்டாங்க பக்கத்து வீட்டில் கார் வாங்கிட்டாங்க நாமளும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் அவர் விதமான ஆசை வச்சுக்கிறது இந்த மாதிரி ஆசைகள் இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா அந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது சோகமாக தான் இருந்துகிட்டு இருக்குதுங்கிறது பொதுவான விதி அதனால் வந்து என்னவாக இருந்தாலும் நீங்கள் சைக்கிளில் போனாலும் நடந்து போனாலும் காரில் போனாலும் உங்களுடைய கணவரோடு போகும் போகும் பொழுது தான் கௌரவம் விஷயத்தை ஒரு பெண்ணு வந்து மனசில் எடுத்துக்கிட்டா அந்த குடும்பம் கண்டிப்பாக நல்லா தான் இருந்துகிட்டு இருக்குது பசியம் அப்படிங்கிற விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வாழ்க்கைக்கில் வந்து பசியம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு இல்லை வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வளைந்து கொடுத்து போகணும் அதாவது ஒரு ஆறாக இருந்தால் கூட வளைஞ்சு நெளிஞ்சு போனால் தான் அந்த நதினு பேர் அதுக்கு ஆறுன்னு பேர் அதே மாதிரி குடும்பத்தில் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்தா தான் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் சாதனை பண்ண முடியும் அந்த வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் சோர்ந்து போகாமல் சேர்ந்து வாழ முடியும் அதனால் வீட்டில் பார்த்து திருமணம் பண்ண இருந்தாலும் சரி அதை காதல் திருமணமாக இருந்தாலும் சரி கணவன் திருமணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை நீங்கள் காதல் பண்ணாலும் சரி அல்லது வந்து வீட்டில் பார்த்து பெற்றவங்க பண்ணக்கூடிய திருமணமா இருந்தாலும் சரி திருமணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு பந்தத்தில் வந்து மாற்றம் இல்லை அந்த கணவன் மனைவி பந்தம் அப்படிங்கிறது மனைவி அப்படிங்கிறது துணைவி மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே தெய்வம் அப்படிங்கிறது கோயிலில் போய் பார்க்குறோம் விக்கிரகம் அப்படிங்கிறது ஒரு செய்வ சன்னதியில் பார்க்குறோம் மனைவி அப்படிங்கிற விஷயத்தை வந்து தன்னுடைய வீட்டில் எந்த நேரம் பார்க்குறோம் உங்களுக்கு கஷ்டம் எந்த நேரத்தில் வந்தாலும் சொந்த பந்தங்கள் சொல்ல முடியாத கஷ்டத்தை இஷ்டப்பட்டு மனைவியிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பந்தம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க அந்த கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தோன்னு வையுங்களேன் அந்த கஷ்டம் வந்து அடியோடு தகர்ந்து போகக்கூடிய அல்லது அந்த கஷ்டம் அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருந்துக்கிட்டுருக்கும் அந்த மாதிரி அமைப்பு உள்ளது மனைவி அதே மாதிரி கணவரும் அப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து எவ்வளவு காற்றடிச்சாலும் எவ்வளவு புயல் அடித்தாலும் எவ்வளவு சோதனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு கரோனா வந்தாலும் கணவர் என் பக்கத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் மனசில் ஊன்றி நீங்கள் வாழ்க்கை நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஜாம்பவானாக வாழ்ந்து காட்ட முடியும் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க நான் சொன்னோம் இல்லையா மனைவியாக இருந்தாலும் கணவனை பெருமையாக நினைக்கணும் கணவராக இருந்தாலும் மனைவியை பெரிய பெருமையாக நினைக்கணும் சொர்க்கம் அப்படிங்கிறது நீங்கள் நேர்மையாக வாழ்ந்து வாழ்ந்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் மரணத்தை வந்து சந்தித்ததுக்கப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போனேன் அப்படிங்கிறத விட மனைவி பக்கத்தில் இருந்தாலே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி நினைக்கிற ஒவ்வொரு கணவனுக்கும் குடும்ப வாழ்க்கை வசியம் இல்லாத மிகப்பெரிய மாற்றமாக மிகப்பெரிய வசந்த காலமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவபூர்வமான உன்

அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய மனசில் ஒரு ஆணுடைய மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட அவருடைய மனசில் அவங்களுடைய மனசில் என்ன இருந்தாலும் நம்ம வந்து சமாளிப்போம் என்ன இருந்தாலும் ஏற்றுக்கலாங்கிற எண்ணம் இருக்கணும் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பெண்ணுன்னு வைங்களே அது மனைவி அப்படிங்கிற விஷயம் சாணத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மனைவி அப்படிங்கிறவங்க என்ன நம்ம அதாவது அதை பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் கூட பிறந்த சகோதராக இருந்தாலும் அண்ணன் தம்பி சம்மந்தப்பட்ட சகோதரி சம்மந்தப்பட்ட அத்தோண பந்தங்களையும் ஓரளவுக்கு ஒதுக்கி வச்சுட்டு தான் அல்லது ஒதுக்கி வச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் கணவருடைய வீட்டில் நடத்த வேண்டிய காலம் தள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படி இந்த உலகத்தில் வந்து அனாதையாக கிட்டத்தட்ட தான் எந்த ஒரு சொந்தம் இருந்தாலும் அந்த சொந்தத்தை அடியோடு விட்டுட்டு கணவருடைய சொந்தம் தான் நமக்கு சொந்தம் ஏன் கும்பிடுகிற தெய்வம் கூட கணவருடைய குலதெய்வம் தான் என்னுடைய குலதெய்வம்னு ஏற்றுக்கிட்டு வர்ற அந்த மனைவிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பந்தம் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் கொடுக்கறத விட நீங்கள் கொடுக்கக்கூடிய பாசம் தான் பெருசாக இருந்துகிட்டு இருக்கோம் அது மோசமாகவே இருந்தால் கூட உங்களை பா உங்களுடைய பாசத்தை அதிகமாக காட்டும் பொழுது மனைவி என்ற பந்தத்தை கண்டிப்பாக முழுமையான சொந்தம் கொண்டாட முடியும் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் அதே மாதிரி மனைவி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவர் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம் கணவர் வந்து மளிகை கடை வச்சுருக்காரு அல்லது இந்த மாதிரி அரசியல் இருக்காரு அல்லது இந்த மாதிரி ஒரு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு இந்த மாதிரி ஆசிரியர் தொழில் இருக்கார் அப்படின்னு அதாவது கணவர் அப்படிங்கிறது சாதாரண பருப்பு வித்தாலும் சரி அல்லது காலுக்கு போடக்கூடிய செருப்பு வித்தாலும் சரி அந்த விற்பனை சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் எவ்வளவு தூரம் பணிஞ்சு நெளிஞ்சு அந்த வியாபாரத்தை பண்ண வேண்டியது இருக்குது அந்த வியாபாரத்தின் மூலமாக நாலு பேர்த்துக்கிட்ட வந்து நம்ம கொஞ்சி குழஞ்சி நடந்து அந்த வியாபாரத்தை செஞ்சு லாபத்தை எடுத்து வந்து தான் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறார் அப்படிங்கிறத விட குடும்பத்தை காப்பாற்றுறார் அப்படிங்கிறத விட குடும்பத்தை வந்து கௌரவப்படுத்துகிறார் அப்படிங்கிற விஷயத்தை ஒவ்வொரு மனைவியும் நினச்சி பார்க்கணும் நம்ம நினச்சிட்டு இருக்கிற ஆம்பளை தானே என்ன கஷ்டம் அப்படின்னு எவ்வளவு பெரிய ஆஜானுமான ஆம்பளையாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி அவருக்கு கீழே உள்ளவங்க கிட்டவோ மேல் உள்ளவங்க கிட்டவோ இவங்க பண்ணிஞ்சு வணக்கம் போட்டு கூனி குனிஞ்சு தான் ஒரு வியாபாரத்தை நடத்த முடியுது கூனி குனிஞ்சு தான் ஒரு தொழிலை நடத்த முடியுது கூனி குனிஞ்சு தான் ஒரு உத்தியோகம் பார்க்க இருக்குது தன்னை விட மேலான அதிகாரி இருந்தார்னு வையுங்களேன் அவர் படிச்சிருக்காரோ படிக்கலையோ அவரை கண்ட எழுந்திரிச்சு வணக்கம் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி வணக்கம் போட்டு அதாவது ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு நின்று அவங்க முன்னாடி வணக்கம் போட்டு தான் தன்னுடைய வாழ்க்கை என்ற ஜீவனத்தை வந்து கணவர் நடத்துகிறார் தன்னுடைய கௌரவம் போனாலும் பரவாயில்ல தன்னுடைய குடும்பம் கௌரவமாக இருக்குதுன்னு நினைக்கிறதா ஒவ்வொரு கணவரும் அந்த கணவருடைய உண்மையான விஷயத்தை உண்மையான ஊழியத்தை ஒவ்வொரு மனைவியும் நினச்சி பார்த்தாங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து ஈகோ வராது தேவையில்லாத வசிமுக விஷயத்தை எதிர்பார்க்க வேண்டியதில்லை பக்கத்து வீட்டுக்காரரு பக்கத்து காட்டுக்காரரு யார் பிழைச்சாலும் பரவாயில்ல நம்ம உழைப்பு நல்லது அப்படிங்கிறது அவர் காரு வாங்கினார் அவர் வீடு வாங்கினார் நல்லா இருக்கிறாங்களே நாம் இன்னும் நல்ல முடியலையே பங்காளி நல்லா இருக்காரு நம்ம நல்லா இல்லையா அப்படின்னு நினைக்கிறத விட இவ்வளவு கஷ்டத்துலேயும் இவ்வளவு காலங்கள்லேயும் நம்ம கணவர் நம்ம குடும்பத்தை இவ்வளவு கௌரவமாக வச்சுருக்காருன்னு நினச்சி பாருங்கள் அதை நீங்கள் வார்த்தையாக சொல்லி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உன்னதமாகவும் மிகப்பெரிய புனிதமாகவும் வந்துகிட்ருக்கும் எதையோ எதிர்பார்த்து அப்படின்னீங்கன்னா நீங்கள் எத்தனை லட்சம் வந்தாலும் எத்தனை கோடி வந்தாலும் உங்களுக்கு வந்து ஈடாகாது அதுவே வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்காமல் இருக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் சந்தோஷம் சந்தோஷமாக பகிர்ந்துட்டிருந்தீங்களே கண்டிப்பாக கணவருக்கு இன்னும் ஊக்கமாக பாடு பாடுபடக்கூடிய இன்னும் நம்ம குடும்பத்துக்கு நிறைய செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் நூறு பவுனில் நூறு கிலோவில் நகை போட்டால் கூட அந்த நகை அப்படிங்கிற நகைக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் எவ்வளவு நகை போட்டுக்கிட்டாலும் மூஞ்சி மூணு வச்சுருந்தீங்க வைங்களே அந்த குடும்பம் நல்லா இருந்துட்டு அதுவே ஒரு நகையும் இல்லாமல் இருந்தாலும் சரி உங்கள் சிரிச்ச முகத்தோடு இருந்தோம்னு வைங்களே உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது எப்போத்தான் வீட்டுக்கு போகலாங்கிற எண்ணம் கணவருக்கு வரணும் ஏன் தான் வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிற எண்ணம் கணவருக்கு வாராமல் இருந்தால் அந்த மனைவி வந்து உண்மையாலுமே மிகப்பெரிய மகத்துவமான மனைவி அதே மாதிரி கணவரும் தான் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய மனைவியை பொண்ணு அப்படிங்கிற விஷயத்தை பொண்ணாட்ட வச்சுருக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும் ஒரு பொண்ணை வந்து பொன்னாட்ட வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஆணுக்கு இருந்தது அப்படின்னா அந்த ஆணுடைய முன்னேற்றம் மிகப்பெரிய அபரிதமாக இருந்துகிட்டு இருக்குது நான் அப்படி இருந்து கூட எனக்கு முன்னேற்றம் கிடைக்கலன்னு கவலைப்படுறவங்க பயப்பட வேண்டாம் உங்கள் ஜாதகத்தில் எப்போ யோகம் வருதோ அந்த யோகம் வரக்கூடிய காலம் சில காலம் சில வினாளியாக இருந்தால் கூட உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கண்டிப்பாக யோகமாக இருக்கணும் என்னை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அரசியலாக இருந்தாலும் சரி அந்த ஆண்மகன் தன்னுடைய குடும்பத்துக்கு செய்யக்கூடிய தியாகத்தின் மூலமாக யோகம் அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக தொட முடியுங்கிறது என்னுடைய அனுபவ உண்மை சார் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே காதல் பண்ணும்போது ஆஹா இவரை நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் என்ன ஒரு தடை வந்தாலும் வீட்டில் எவ்வளோ எதிர்த்தாலும் நம்ம இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி காதல் பண்ணுவாங்க சிலர்லாம் வந்து சும்மா டைம் பாஸுக்கு பண்ணுவாங்க பட் நான் அவங்கள பற்றி பேச விரும்பல பட் நிஜமாவே ட்ரூவா லவ் பண்றாங்கல்ல சார் அவங்களுக்குலாம் எதனால லவ் ஃபெயிலியர் ஆகுது சார் அதாவது உண்மையான காதல் கிட்ட இருக்கும் பொழுது அதே உண்மையான பாசம் அடுத்த அது எதிர்மறையில் இருந்து இருந்திருந்தீங்களே கண்டிப்பாக அது நன்மையாக தான் இருந்துகிட்டு இருக்கும் காதல் அப்படிங்கிற விஷயத்தில் குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் சாதனை அப்படிங்கிற விஷயத்தில் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் அடுத்தவர்களுக்கு முன்னோடியாக வாழ்ந்து காட்ட முடியும் உங்கள் கிட்ட மட்டும் காதல் இருந்து மற்றவங்க கிட்ட காதல் அதாவது நீங்கள் யாருக்கிட்ட காதல் செய்கிறோன்னு நினைக்கிறீங்களோ யாரை வந்து காதல் வசப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவருக்கு அந்த காதலோ அந்த பாசமோ இல்லாமல் இருக்கும் பொழுது அது உங்களுடைய காதல் கிட்டத்தட்ட ஒருதலை காதல் மாதிரி தான் அப்படி பொழுது இந்த ஒருதலை காதல் அப்படிங்கிறது யாருக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் வந்து கலத்தர காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சுகபோக பிரியர் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானோடு ராகு பகவானோ அல்லது கேது பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ சேர்ந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த காதல் வந்து முறிவு அப்படிங்கிற மாதிரி மன முறிவு ஏற்படக்கூடியது அல்லது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலேயே அதை விலகி வரக்கூடியது அல்லது காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த கல்யாண வாழ்க்கையை சரி வர நடத்த முடியாமல் ஒரு மாதம் இரண்டு மாதத்திலேயே பிரிந்து வரக்கூடியது இந்த மாதிரி வந்துகிட்ருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகத்தில் அய்யன ஜையன போக பாக்கியஸ்தானம் விரயஸ்தானம் என்று சொல்ல

வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையினுடைய தத்துவம் அந்த வாழ்க்கையுடைய மகத்துவம் எத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் நிறைய குடும்பங்கள் வந்து பாருங்க அதிகமாக எதிர்பார்க்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு வந்து ஈடாராத பொழுது தன்னுடைய குழந்தை வரும்பொழுது குழந்தையை சார்ந்திருக்கக்கூடியது கணவரை விட குழந்தையை வந்து பெருமையை பேசக்கூடியது அல்லது கணவர் வந்து சரியில்லை அப்படின்னா கணவரை வந்து திட்டுவது கூட குழந்தையை வச்சு திட்டுற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகளில் வந்து கணவர் சரியில்லாத பொழுது நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இது கணவர் மட்டுமல்ல மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட நிறைய இடங்களில் வந்து மாங்கல்யத்துக்கு உண்டான மரியாதை இல்லாமல் வந்துட்டுருக்குது மாங்கல்யம் அப்படிங்கிறது நெஞ்சில் போடுறது அப்படிங்கிறது உங்களுடைய கணவர் எந்த நேரம் உங்களுடைய மாங்கல்யம் அந்த நெஞ்சில் ஆடாட உங்களுடைய கணவர் வந்து எவ்வளவு பெண்ணை பார்த்தாலும் எவ்வளவு ஒரு ஒரு மிக பெ மிகப்பெரிய ஒரு சுக சுகபோகங்களை பார்த்தாலும் தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தை அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய மனசில் அந்த மாங்கல்யம் ஆடும்பொழுது நிச்சயம் இருந்துகிட்டு இருக்கு கணவருடைய நெஞ்சில் அந்த எண்ணம் இருந்துட்டுருங்கிற விஷயத்தை தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இன்றைக்கி நிறைய பேர் வந்து மாங்கல்யம் அணிகிறது வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் இல்லாமல் இருக்கிறது வெறுமனே டாலர் செயின் மட்டும் தங்கத்தில் போட்டுக்கிற எண்ணம் இருந்துட்டு இருக்குது போட்டுக்கிறது இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கிலியத்தை கழட்டி ஆணியில மாட்டிட்டு வெளியில் போகும்போது மட்டும் போட்டுக்கிறது ஊர் உறவுக்காக போட்டுக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துட்டு இருக்கிறதுனால தான் நிறைய குடும்பங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது எதிர்மறையான ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் நிறைய பேர் வந்து மாங்கல்யத்தை வந்து மதிக்கிறதே கிடையாது இப்போல்லாம் ரொம்ப ஃபேஷனான ஒரு செயின் மாதிரி தான் அதை கருதுறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க சரி இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் காதல் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்குள்ள ஒரு கணவன் மனைவிக்குள்ள மட்டும்தான் இருக்கிற ஒரு விஷயம் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா இவங்கனால சிலரோட ஃபேமிலியெல்லாம் நம்ம பார்க்கும்போதுப்பா இவங்களுடைய சொந்தக்காரங்க எவ்வளவு உதவி பண்றாங்க இவங்களுக்கு அப்படின்னு இருக்கும் அதே நம்ம ஃபேமிலியில் பார்க்கும்போது ஒரு சொந்தமும் நம்மளுக்கு உதவி இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ உறவினர்களால நமக்கு ஆதாயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஜாதகத்தின் மூலியமா தெரிஞ்சுக்க முடியுமா சார் இதை பத்தி சொல்லுங்க சொந்த பந்தங்கள் மூலமாக சேதாரம் இல்லாத ஆதாரம் கிடைக்கணும் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மாதுர் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுக போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல வந்து சுபகிரங்கள் இருக்கணும் பொதுவாக நான்காம் இடத்துல செவ்வாயோ ராகவோ கேது வந்துன்னு வைங்களே சொந்த பந்தங்கள் நிறையா இருந்துகிட்ருக்கோம் சித்தப்பா பெரியப்பா பங்காளி அண்ணன் தம்பி மாமன் மச்சனங்கிற உறவு நிறையா இருந்துகிட்டு இருக்கோம் ஆனால் எவ்வளவு உறவுகள் இருந்தாலும் அந்த உறவுகள் மூலமாக நல்ல பலன் கிடைக்காதுங்க இன்னும் சில பேருக்கு சொந்த பந்தங்கள் இருக்கும் சொந்த சொந்த பந்தங்கள் இருந்தாலும் அந்த சொந்த பந்தங்கள் மூலமாக உதவி அப்படிங்கிற உபகாரம் கிடைக்காமல் உபத்திரமும் கிடைக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் சில இடங்களில் சொந்த பந்தமே இல்லாமல் இருக்கிறது இடத்துல வந்து நல்லா இருந்துகிட்டு இருக்கும் மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் அதனால் வந்து சொந்த பந்தம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் ஜாதகத்தில் இந்த பந்தத்தைக்கு உண்டான நாலாம் இடத்துல நல்ல கிரகம் இருந்தது அப்படின்னா சொந்த பந்தங்கள் மூலமாக நல்லது இருக்கும் அது இந்த காலத்தில் வந்து சொந்த பந்தங்களே இருந்தால் கூட நல்லது நிறைய குடும்பங்களில் நடக்கிறது கிடையாது அப்படி நல்லது இல்லாமல் இருந்தால் கூட அந்த சொந்த பந்தங்கள் மூலமாக தேவையில்லாத கெட்டது வராமல் இருக்கக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்கும் எந்த ஒரு ஜாதகத்தை பார்த்தாலும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாளம் எடுத்து பார்த்தாலே சொந்த பந்தங்கள் மூலமா நல்லதா அல்லது நல்லது இல்லையா அல்லது சொந்த பந்தங்கள் மூலம் தான் உங்களுடைய சொத்து பத்துக்கு ஆபத்தா உங்களுடைய உயிருக்கே ஆபத்தாங்கிற விஷயத்தை நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ உறவினர்கள் மூலமா ஆதாயம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொன்னீங்க சரி இப்போ கணவன் மனைவிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம அந்த அந்யோன்யம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கணும் எப்படி வரும் அப்படிங்கிறத பத்தி பேசணும் ஆனால் இப்போ ஜாதகம் எல்லாம் சார் அந்த ஜாதகத்தை பார்க்கும் பார்க்கும்போதே தெரியுமா சார் இவங்களுக்குள்ள வந்து அந்யோன்யம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் 对吗？ உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நாள் பிறந்த இடம் வந்து உறுதியாக தெரிஞ்சது அப்படின்னா அதன் மூலமாக கணிக்கப்படுகிற அந்த ஜாதகத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பந்தம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பாசம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்தக்காரர்களுக்காகவோ உறவுகளுக்காகவோ நட்புக்காகவோ சமுதாயத்துக்காகவோ கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையான ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதே மாதிரி உண்மையான ஒற்றுமையாக இருக்கிறாங்களா இல்லை ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நடிச்சிக்கிறாங்கள விஷயத்தை வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஜாதகத்தில் நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் நிறைய குடும்பங்கள் வந்து பாருங்க திருமணம் பண்ணிட்டேமே அப்படிங்கிறதுக்காக வாழ்ந்த வா வாழக்கூடிய சூழல் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் திருமணம் பண்ணி வைச்சாலும் திருமண வாழ்க்கையில் இஷ்டம் எல்லாமே பிரியக்கூடிய சூழலும் வந்துட்டு இருக்குது இது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் என்னதான் தங்கம் தங்கமாக காதல் செஞ்சு திருமணம் பண்ணிக்கிட்டால் கூட அந்த தங்கமாக இருக்கக்கூடிய அந்த காதல் எப்போ பித்தளையாக மாறுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் வந்துட்டு ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் கணவர் இந்த மாதிரி தான் அமைவார் அப்படிங்கிறது காதல் திருமணம் திருமணமா அல்லது பெத்தவங்க பார்த்து பண்ணக்கூடிய திருமணமாங்கிறத உங்க ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படி காதல் பண்ணக்கூடிய திருமணத்தில் வந்து நீங்கள் முழு நாளும் அறுபதாவது கல்யாணம் பண்ண வரைக்கும் வாழ்ந்து காட்ட முடியுமாங்கிற விஷயத்தையும் உங்க ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அல்லது அந்த காதல் பண்ண திருமணத்தில் வந்து திருமணம் பண்ண முடியுமா அல்லது பத்திரிக்கை அடிச்சதுக்கு அப்புறம் நின்று போயிடுமாங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் காதல் பண்ணக்கூடியவர் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் எவ்வளவு வல்லவராக இருந்தாலும் அவர் இப்போ தான் திருமணம் பண்ணுறாரா ஏற்கனவே திருமணம் ஆனவராங்கிற விஷயத்தையும் நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் ஏன் உங்களுடைய காதல் கூட உங்களுடைய ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போதே காதல் வந்திருக்கு வந்திருக்குதா அல்லது பத்தாம் வகுப்பு படிக்கும்போது காதல் வந்திருக்குதா அல்லது பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது காதல் சம்பந்தப்பட்ட விஷய விஷயங்களில் நீங்கள் தவறுகள் செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நிதர்சனமாக உங்களுடைய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் பிறந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி ருதுவான ஜாதகமாக இருந்தாலும் சரி அடுத்து வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்த காலங்களில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு தெரிஞ்சு நடந்து தெரியாமல் நடந்த அத்தனை விஷயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான சாஸ்திரம் ஜாதகம் அப்படிங்க விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே சொந்த பந்தம் இல்லாதவருக்கு சொர்க்கம் கூட நரகம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அவங்களை பத்தின முழு முழுமையான விஷயத்தை வந்து கணிச்சிட முடியும் இது வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது இதுக்கப்புறம் என்ன நடக்க போதா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை வந்து கணிச்சு சொல்லிடலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொன்னாங்க நிறைய பேருக்கு வந்து சார் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை காட்டி இதே மாதிரி அதில் உள்ள முழுமையான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் நம்மளோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்திருந்தது என்னென்ன நடக்க போது அப்படிங்கிறத பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க நிச்சயமா சார் கிட்ட நீங்க எல்லாருமே பேசலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் இருக்கு அந்த இரண்டு நம்பர் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மென்ட் வாங்கினது அப்புறமா தொலைபேசி மூலியமாவே உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சார்க்கிட்ட சொல்லி அதுல உள்ள முழுமையான பலன்களை பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அந்த அப்பாயின்மென்ட் நம்பர் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் அடுத்த நம்பர் நைன்

மணிக்கு ஒளிபரப்பாக தவறாம பாருங்க மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்